ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் விச். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பழமையான ஒரு கிராமத்துக்குள்ள கெட்டாவி உலாவிட்டு இருக்கு. அந்த கெட்டாவிய வந்த இடத்துக்கே திருப்பி அனுப்புறதுக்கு ஒரு பெரியவர் ரொம்ப போராடிட்டு இருக்காரு. அவர் அதுல சக்சஸ் ஆனாரா இல்லையாங்கிறது அந்த கதையோட ஒன்லைனர். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காட்டுக்குள்ள ரெண்டு பெண்கள் முட்டி போட்ட நிலைமையில ஆன்னு கத்திட்டு இருக்காங்க. அவரோட எதிர்க்க ஒரு பெரியவர் உட்கார்ந்து ஏதேதோ மந்திரங்களை சொல்ல அந்த இடமே பயங்கர பரபரப்பா இருக்கு. சுழல் காத்து மாதிரி எல்லாம் அடிச்சிட்டு இருக்கு. இடத்துக்கு ஒருத்தர் வேக வேகமா கத்தியோட ஓடி வந்து இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத ஒரு செகண்ட் பாத்துட்டு அந்த பெரியவரை அந்த கத்தியாலே வெட்டிடுறாரு. அவரு சுருட்டிக்கிட்டு கீழே விழ அதே சமயத்துல அந்த ரூமுக்குள்ள இன்னொருத்தர் இருக்காரு. அவரு கூட கூட கத்தி எடுத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷனா வெட்டினார் இல்லையா அவரை துரத்திட்டு வரனா ரெண்டு பேருக்குள்ள நடுக்காட்டுல பயங்கர சண்டையே வந்துருது. டே புரிஞ்சுக்கோடா, புரிஞ்சுக்கோ, இங்க என்ன நடக்குதுங்கிற விஷயத்த முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு சிறையில் அடைக்கிறதும் தண்டனை கொடுக்கறதும் எந்த ஒரு நல்லதையும் பண்ணாது அப்படின்னு நான் அவங்கிட்ட சொன்ன உடனே பிளாக் ஸ்மித் முட்டாளே, நான் சொல்றது கேளு. இரும்ப உருக்கி உருக்கி உன்னோட புத்தியும் இரும்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உன்னோட மனைவி தண்டிக்கப்பட வேண்டியவ, அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவ ஒரு விச், அவளை நான் இப்பயே புடிச்சிட்டு போய் சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊரோட ஷெரீப் சொல்றான். அவன் தாங்க அந்த ஊரோட ஷெரீப். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இங்க பலமா சண்டை நடந்துட்டு இருக்கும் போது அதே வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. அந்த வயசானவர் துள்ள துடிக்க அப்படியே படுத்துட்டு இருக்காரு. வெளியில போர் வீரர்கள் சத்தம் கேக்குதுங்க, அவ்வளவுதான் அந்த சீன் அதோட கட் ஆகுது. மறுநாள் காலையில விடிஞ்சிருதுங்க. அங்க இறந்து கிடந்த அந்த பெரியவரையும் காணும், மண்டையிட்டு உட்கார்ந்திருந்த இன்னொரு பொண்ணையும் காணும். அந்த இடமே காலியா இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியில போறாங்க. போறதுக்கு முன்னாடி பிளாக் ஸ்மித் மட்டும் தான் கையில இருக்கிற அந்த தாத்தா கடைசியா ரத்தத்தால எழுதி கொடுத்தாரு இல்லீங்களா அந்த நோட்ஸ் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே கொளுத்துறான். அந்த சமயத்துல அந்த தாத்தா சொன்ன வாய்ஸ் ஓவரும் போயிட்டு இருக்கு. இங்க பாரு, இந்த பேப்பர் இருந்தாதா அந்த டீமனை எந்த இடத்துல இருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு அனுப்ப முடியும். இந்த பேப்பர் இல்லைன்னா அந்த டீமன் இங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே குற்றம் செய்ய வைக்கும், அதுல பல பேர் இறந்து போவாங்க. அதனால எப்படியாவது நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த மிஷினை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவனும் அந்த பேப்பரை எடுத்து முடிச்சுட்டு வெளியில போறான். தைலா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஏன் அந்த பேப்பரை எரிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இதுக்கு மேல நம்மளால எந்த ஒரு சாங்கியமும் பண்ண முடியாது, நம்மளோட வாழ்க்கைய நம்ம பாட்டுல வாழலாம், என்ன நடக்கும் பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணி நாலு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. இப்ப இறந்து போனாரு இல்லீங்களா அந்த பெரியவர் குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த ஊர்ல இருக்க மார்க்கெட்ல ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. வில்லியம்ஸ், உனக்காக நான் எழுதுற கடைசி நோட்டி தான். சோ நான் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இன்னையில இருந்து நாலாவது நாள் நம்ம அந்த டீமனை எந்த இடத்துல இருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு அனுப்ப போறோம். இதுல நீ சக்சஸ் ஆகலன்னா எல்லாமே தப்பாயிடும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட டைரியில ஒரு நோட்ஸ் எழுதி வைக்கிறாரு. அந்த ஊரே மயான அமைதியா இருக்க அந்த சமயத்துல இவர் எழுந்து ஏதோ ஒரு சத்தம் வருதே அப்படின்ட்டு நடக்கிறாரு. அப்போ தன்னோட கைகளை நெல்லுன்ற மாதிரி ஒரு போஸ் கொடுத்துட்டு அப்படியே பின்னாடி நடந்து போறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணு தன்னோட கையில ரெண்டு தலைய வெட்டி அப்படியே கையில தூக்கிட்டு வரா. உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு. அவர் எதிர்தோ மந்திரம் சொல்லி அவரோட கைகளால அந்த பொண்ணை நிறுத்த பாக்குறாரு. அந்த பொண்ணும் அதே இடத்துல நின்னுகிட்டு அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்கா. அதே சமயத்துல இன்னொரு லேடி எதேச்சியா அந்த பக்கமா வர, என்ன இந்த ஆசாமி கையை நீட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கானே. அந்த லேடியை பார்த்த உடனே அந்த பெரியவரும் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. எதை பார்த்து கையை நீட்டிட்டு இருக்கான் அப்படின்ட்டு லைட்டா திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு பொண்ணு ரத்த வெள்ளத்துல ரெண்டு தலைகளை தன்னோட கையில ஏந்தினபடி அப்படியே நின்றுட்டு இருக்கத பாத்துட்டு ஈச்சுன்னு கத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறா. அந்த லேடி கத்திட்டு போன உடனே அப்பதான் அந்த பொண்ணுக்கு சுயநினைவே திரும்புது. தன்னோட கையில ரெண்டு தலைகள் இருக்கிறத கவனிக்கிறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த பக்கம் ஒரு வீட்டுல வில்லியம்ஸ் ஆன பிளாக் ஸ்மித்தும் தைலாவான அவரோட மனைவியும் நல்லா நித்திரையில இருக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணு டக்குன்னு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. இவளோட கனவுலயும் என்ன நடந்துச்சோ, ஊருக்குள்ள என்ன நடந்துச்சோ, தேவிம்பம் கனவா ஓடிட்டு இருக்குங்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. மறுநாள் வெடிஞ்சும் போயிடுது. ஆஸ் யூஷுவல் பிளாக் ஸ்மித்ங்கிறதுனால குதிரைக்கான கடிவாளத்தை அவன் அடிச்சிட்டு இருப்பான். அந்த சமயத்துல இவளும் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. வெளியில ஹஸ்பண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது தெரியுது. ஆனா நேத்து நைட் நம்ம என்ன கனவு கண்டோம் அப்படிங்கறது இன்னும் அவளுக்கு புலப்படல. வெளியில வரா. அந்த சமயத்துல அந்த குதிரை கடிவாளம் அடிக்க வந்தான் இல்லீங்களா அவன், நேத்து நைட்டு இது மாதிரி நடந்துச்சு அப்படிங்கறது உனக்கு தெரியுமான்னு பிளாக் ஸ்மித் கிட்ட கேட்டோன்னா, எனக்கு தெரியாது, நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு இவன் பதில் சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க கதையும் உள்ள இருக்க தெய்வமும் கேட்டுறான்.
இருக்கா. அப்போ ஏதோ ஊருக்குள்ள ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதுதான் நமக்கு கனவா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் நல்லாவே ஊர்ஜிதப்படுத்திக்கிறா. அவளோட கணவன் வில்லியம்ஸ் கிட்ட கேக்குறா, பட் அவன் எதுவுமே சொல்லல. இங்க பாரு, எனக்கே தெரியாது, ஏதோ அவன் வந்து சொன்னான், ஆமா ஆமா நானும் பதில் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல இல்ல நானும் யாரோ ஒருத்தவங்க கத்துறது கேட்ட அப்படின்னு எதுவும் குழப்பிக்காத, இந்தா கொஞ்சம் கடிவாளங்கள், இதை எடுத்துட்டு போயிட்டு எம்மா கிட்ட கொடு, மார்க்கெட்ல எம்மா கடை போட்டிருப்பா அவ கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். அவளும் எடுத்துட்டு உள்ள போயிடுறா. இவனும் கண்டினியூஸா வெளியில வர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஊர்ல இருக்க மார்க்கெட்டை காட்டுறாங்க. அதுல ஷெரீப் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் வர்றதை பார்த்துட்டு ஒரு காவலாளி குடுகுடுன்னு ஓடி போய் ஜட்ஜ் ஆனா ஹாப்பின்ஸை கூப்பிட்டு, சார் வில்லியம்ஸ் உங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் கையில பைபிள் இருக்கும் போல இருக்க, அதை மூடி அந்த சிப்பாய் கிட்ட கொடுத்தோன்னே ஷெரீஃபும் ஜட்ஜ பார்க்க வராரு. அந்த சமயத்துல ஜெயிலுக்குள்ள நேத்து நைட்டை கொலை பண்ணிட்டு ஒரு பொண்ணு வந்து நின்னாலே தலையோட, அந்த பொண்ணை காட்டுறாங்க, ரத்தத்தோட அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அவளை பார்த்துட்டு ஷெரீஃப் இந்த பொண்ணா இவ்வளவு இன்னசென்டான பொண்ணா, நேத்து அந்த கொலையை பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா கேட்டவங்க, நம்ம ஊர்ல விச் கிராஃப்டுக்கும் மாய மந்திரத்துக்கும் இடமே கிடையாது, இவ சபிக்கப்பட்டிருக்கா, இவக்குள்ள டீமன் இருக்கு, ஆனா அதை ஏவி விட்டது யாருன்னு தெரியல, நம்ம இவளுக்கு தண்டனை கொடுக்க போறோம், தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நடந்து பேசிக்கிட்டே போறாங்க. அப்போ ஷெரீப் இந்த வாரத்துக்கான கணக்கு வழக்கு அப்படின்னு ஒரு நோட்ஸ் சுருட்டி நம்ம ஜட்ஜ் கிட்ட கொடுக்க, இதெல்லாம் என் பொண்ணு பாத்து பாப்பா அப்படின்னு ரோஸ்னு அவரு பொண்ணை கூப்பிடுறாரு. அவரு பொண்ணும் வெளியில வந்து அந்த நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பவ்யமா ஒரு வணக்கமும் சொல்லிட்டு உள்ள போறா. அதுக்கப்புறம் அங்க ஒரு ஜன்னல் இருக்கு, ஜன்னல் வழியா அந்த ஊரை பார்த்த ஜட்ஜ் ஷெரீப் கிட்ட, இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியுமா, இந்த ஊரை என்னன்னு அழைப்பாங்க தெரியுமா, இது ஒரு சபிக்கப்பட்ட ஊரு, டெவில்ஸ் கேட்னு சொல்லுவாங்க, அதனாலதான் நான் சட்ட ஒழுங்க கையில எடுத்து எல்லாரையும் திருத்தமா வாழணுங்கிறதுக்காக சின்ன சின்ன தப்பு செஞ்சா கூட தண்டனை கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கீழே ஒரு சிப்பாயும் ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவங்க கிட்ட ஏதாவது நல்ல செய்தி இருக்கா அப்படின்னு ஜட்ஜ் கேட்ட உடனே, ஆமா நேத்து டர்னரோட வைஃப் அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டு கையோட அவங்களோட ரெண்டு தலையும் வெட்டி எடுத்துக்கிட்டு மார்க்கெட் பக்கமா வந்திருக்கா, அத டர்னரோட வைஃப் பாத்துருக்காங்க, அவங்கள விசாரிச்சா எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போக பாக்க, இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்ட உடனே, இப்ப மார்க்கெட்ல திருடிட்டு இருந்தா, அதை நான் கவனிச்சிட்டேன், கொஞ்ச நேரம் ஜெயில வச்சு இவளுக்கு கொஞ்சம் புத்தி புகட்டினா இவ சரியாயிடுவா அப்படின்னு அவளை ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு போறான். ஜட்ஜும் இந்த ஊரையே திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பாக்கிறதுக்கு கீழே இறங்கி போறாரு. அதே சமயத்துல மேல நின்றுட்டு இருந்த ஷெரீப் அதே ஜன்னல் வழியா வெளியில பாத்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணை கொண்டுட்டு போய் விட்டுட்டு அந்த காவலாளி திரும்ப மார்க்கெட்டுக்கு போறோம். அந்த சமயத்துல சரி அந்த லேடியை எங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே, என்ன டர்னரோட வைஃபா, அவங்கள மார்க்கெட்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக இவனும் கீழே இறங்கி மார்க்கெட்டை நோக்கி நடக்கிறாங்க. அந்த சமயத்துல மார்க்கெட்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் வாங்குறாங்க, சில பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க, இப்படியே எல்லாத்தையும் நோட்டமிட்டு போயிட்டு இருக்கு. டர்னரோட வைஃப் தன்னையும் அறியாம உள்ளாலான சில போர்வைகளை அங்கிகளையும் தச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் போய் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு கூப்பிட்ட உடனே சொல்லு அப்படின்னு யாரு வந்திருக்கிறதுன்னு கவனிக்காம பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு யாருன்னு பார்த்த உடனே, சரி சரி என்ன மன்னிச்சிருங்க, நீங்க யாருன்னு தெரியாம டக்குன்னு நான் பதில் சொல்லிட்டேன், நீங்க பயங்கர பதட்டத்தோட பேசின உடனே, பதறாதீங்க, நான் கேட்க வந்தது வேற, நேத்து நைட் ஒரு பொண்ணு கொலை பண்ணிட்டு ரெண்டு கைகள்லயும் அவங்க அம்மா அப்பாவோட தலைகளை வெட்டிட்டு வந்து மார்க்கெட்ல நின்னாலாமே, அதை நீங்க பாத்தீங்களாமே அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா நான் அதை பார்த்தேன் அப்படின்னு ஷெரீப் கிட்ட சொன்னோட, வேற ஏதாவது அசம்பாவிதத்தை பாத்தீங்களா அப்படின்னு நான் அம்மா கிட்ட கேட்ட உடனே, ஆமா நான் ஒருத்தனை பார்த்தேன், அவன் பயங்கர ஹைட்டா இருந்தான், ஊடி போட்டுட்டு இருந்தான், அவன் கைகளை அப்படியே நீட்டி ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீங்க அவனோட முகத்தை பாத்தீங்களா, அவன் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல என்ன பார்த்த உடனே அவன் ஓடிட்டான், அவன் முகத்தை என்னால பாக்க முடியல, அதுக்கப்புறம் நான் திரும்பி பார்த்தேன், அப்போ அந்த பொண்ணு தன்னோட கைகள்ல ரெண்டு தலையை வச்சிட்டு வெட்டப்பட்ட தலைகளை வச்சிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தா, அதை பார்த்துட்டு நான் அலறி அடிச்சு ஓடிட்டேன், இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீங்க இப்ப என்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே நாளைக்கு கோர்ட்ல வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு அங்க இருந்து போயிடுறாரு. அதே சமயத்துல மார்க்கெட்ல காட்டுறாங்க நம்மளோட மெயின் ரோலான தலைலா, தன் கணவன் கொடுத்த அந்த கடிவாளத்தை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வரா. அந்த கடிவாளத்தை எமா கையில குடுக்கறா, எமா ஒரு பூக்கடை வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் பழங்கள் காய்கறிகள் எல்லாம் வாங்கலான்ட்டு அங்க ஒருத்தன் தள்ளு வண்டியில எல்லாமே வச்சிட்டு இருக்கான். அங்க போய் அதை வாங்கிட்டு இருக்க மேட்ல அந்த ஹூடி போட்ட தாத்தா இருக்காரு இல்லையா, அவரு தைலா கிட்ட வந்து, பாருமா உன்னு ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்கு, நான் சொல்றத மட்டும் கேளு அப்படின்னு அவளை வலுக்கட்டாயமா நிறுத்தி போர்ஸ் பண்ணி சொன்ன உடனே அவன் பயந்துடுறா, ஐயோ வீட்டுல என்னோட கணவர் எனக்காக காத்துட்டு இருக்காரு, நான் போகணும் அப்படின்னு அங்கிருந்து ஓட்ட முடிக்க ட்ரை பண்ண, பாருமா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு, நாளைக்கு ஒரு பொண்ணு நேத்து நைட்டு கொலை பண்ணா இல்லையா, அவளுக்கான ட்ரையல் இருக்கு, இந்த ட்ரையல் ரூம் நீ போகாத, நீயும் உன்னோட கணவனும் அங்க போனீங்கன்னா ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா, இது நடக்கும் சொல்றத நம்பு, ஏன்னா அந்த பொண்ணு உன்னதான் கை காட்ட போறா, நீ தான் ஒரு விச்சுன்ற மாதிரி கை காட்ட போறா அப்படின்ற மாதிரி இவரு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணாலும் எதையுமே கேட்காம அந்த இடத்த விட்டு குடுக்குடுன்னு ஓடி போயிடுறா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தத அங்க ஒருத்தன் ஒட்டு கேட்டுறான். ஷெரீஃபும் அந்த சமயத்துல மார்க்கெட்ல இருந்ததுனால ஒட்டு கேட்டவன் டக்குன்னு ஷெரீப் கிட்ட போய், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தைலா இருக்காளே மித்தோட வைஃப், அவதான் விச்கிராஃப்ட் பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ண வச்சிருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்தோன்னா, அப்படியா சரின்ட்டு அவன் போயிடுறான். அடுத்த சீன்ல இந்த விஷயம் ஜட்ஜுக்கு தெரிஞ்சு ஜட்ஜ் நேரா வில்லியம்ஸோட வீட்டுக்கே வந்துடுறாரு. வில்லியம்ஸ் பாத்தீங்கன்னா வீட்டுலதான் வேலை செஞ்சிட்டு இருக்காரு, இரும்புகள் எல்லாம் வளைச்சிட்டு இருக்கும் போது
அந்த இடத்துக்கு ஜட்ஜ் வரத பாக்குறாரு. வாங்க, என்ன விஷயம், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, நீங்க சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே, நான் முக்கியமான விஷயம் பேசணும், உன் வீட்டுக்குள்ள போய் பேசலாமா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுல இருக்க உணவுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து டேபிள் மேலே நீங்க சாப்பிடுங்க, வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, இவர் கொலை நடந்த விஷயத்த பத்தி வில்லியம்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்க, எல்லாருமே அந்த விஷயத்த பத்தி தான் பேசுறாங்க. பட் எனக்கு மட்டும் தான் தெரியல, நான் கடுமையா வேலை செஞ்சுட்டு நல்லா தூங்கிட்டேன், எனக்கு எந்த சத்தமும் கேட்கல, என் ஒய்ஃப் கூட சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே, திடீர்னு பார்த்தா கைலா வேக வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வர, பதட்டத்தோட ஓடி வந்தவள ஜட்ஜும் பாக்குறாரு. என்னமா இவ்வளவு பதட்டமா ஓடி வர, என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே, ஒண்ணும் இல்ல, மார்க்கெட்ல இருந்து சீக்கிரமா எங்க வீட்டுக்காருக்கு சமைக்கணும்னு ஓடி வந்தேன், அவர் பசி தாங்க மாட்டாரு அதுக்காக ஓடி வந்தேன் அப்படின்னு மழைப்பீர. அப்புறம் அவளை புடிச்சு விசாரிக்கிறாங்க, நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்னு உன்னோட கணவரே சொல்லியிருக்காரு, நீ தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சியாமே அப்படியா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா எனக்கு சத்தம் கேட்டுச்சு, ஆனா என்னன்னு தெரியல, நானும் தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றா. சரி நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு ட்ரையலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கிட்டு போயிடுறாருங்க. அடுத்து தன்னோட கணவன் கிட்ட மார்க்கெட்ல என்ன நடந்துச்சோ எல்லா விஷயத்தையும் சொல்றா. நீ எதுக்கும் பயப்படாத, அப்படி எல்லாம் ஒன்னும் கிடையாது, நம்ம பாட்டுல ட்ரையலுக்கு போலாம், நம்ம எதுக்கு இதுல மாட்ட போறோம், ஒன்னும் கிடையாதுமா, அப்படி உனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா நீ வராத, நான் போறேன், சரி இப்ப பார்ட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அந்த ஊர்ல எல்லாரும் ஒன்னு கூடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு இடத்த காட்டு, அது மேபி பாரா இருக்கலாம் நினைக்கிறேன். அந்த இடத்துல எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. தான் ஒய்ஃப் கூட வில்லியம்ஸும் அங்க போறான். ஒருத்த ஒட்டுக்கேட்டா இல்லைங்களா, இந்த விஷயம் அரசு புருசலா அந்த ஊர் முழுக்க பரவ, இவங்க ரெண்டு பேரையும் வியடா அந்த ஊர்ல இருக்கவங்க பாக்குறாங்க. இருந்தாலும் இவங்க எதையும் கண்டுக்கல, நேரா போய் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த பெரியவர் பார்க்குள்ள இருக்கிற மாதிரி தைலா பாத்துறா, அதை தன்னோட கணவன் கிட்ட சொல்றதுக்குள்ள அவர் அங்க இருந்து ஓடி போயிடுறாருங்க. வில்லியம்ஸும் பார விட்டு வெளியில வந்து அங்கேயும் இங்கேயும் தேடி பாக்குறான், எங்கேயுமே இல்ல. அதே சமயத்துல அந்த பெரியவரோ மித்தோட வீட்டு போய் அங்கதான் கொள்ளு பற்ற வாசல்ல இருக்குமே, அதுல ஏதோ ஒண்ணுதான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. திரும்பவும் பார்ல கட்டுறாங்க. என்னமா எதையோ யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்க, சந்தோஷமா இருமா அப்படின்னு வில்லியம்ஸ் அவளை ஆசுவாசப்படுத்திட்டு இருக்கும் போது திரும்பவும் நம்ம பெரியவரை காட்டுறாங்க. அவரு எதையோ ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது நாய் கத்துற சத்தம் கிட்ட உடனே யாரோ இந்த பக்கமா வராங்க அப்படின்ட்டு அவசர அவசரமும் ஓடுறாரு. அவர் ஓடுனதுக்கு அப்புறம் அந்த இடத்த காட்டுறாங்க, ஒரு சாவி விழுந்து கிடக்குங்க. இவர் இதுவரைக்கும் ரெடி பண்ணது ஜெயில இருக்கிற கதவுகளை திறக்கிறதுக்கான சாவிகள், அதுல ஒரு சாவியை அவர் மிஸ் பண்ணிட்டு ஓடிறாரு. அடுத்த சீன்ல நம்ம தைலா ஜெயிலுக்குள்ள பொறுமையா நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்போ அந்த கொலை பண்ண பொண்ணு உட்கார்ந்து மூணு பொம்மைகளை வைக்கல்ல செஞ்சுட்டு அதுல ஒரு பொம்மைக்கு ரெட் கலர்ல துணியை கட்டுறா. தைலாவும் பொறுமையா நடந்து போனவ அந்த பொண்ணோட முன்னாடி உட்கார்றா. அதே சமயத்துல அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு கெட்ட ஆத்மா கருப்பு ரூபத்துல நின்றுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. எனக்கு சாக விருப்பம் இல்ல ரொம்ப பாவமா சொல்றா. டக்குன்னு எல்லாத்தையும் சொல்றாங்க, சார் நான் இது மாதிரி மார்க்கெட்ல பார்த்தேன், இந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருந்தா. அதே சமயத்துல இவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு வயசானவர் நின்னுட்டு இருந்தாரு, அவர் கையை காமிச்சிட்டு இருந்தாரு. ஜொஹானாவோ தன் கையில அப்பா அம்மாவோட தலையை வெட்டி பெத்த வெள்ளத்துல அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தா. நான் அதை பார்த்த உடனே அந்த பெரியவரும் ஓடி போயிட்டாரு, அவரோட முகத்தை பாக்கல. அதே சமயத்துல நானும் ஓடி போயிட்டேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே, இதை தானே ரெண்டு நாளா சொல்லிட்டு இருக்க, வேற ஏதாவது பாத்தியா, வேற ஏதாவது இருக்கான்னு துருவி துருவி அந்த அம்மாவை கேட்டு அவங்களும் பயந்து போய் நிக்கிறாங்க. இந்த கான்வர்சேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஊர் மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனா பிளாக் ஸ்மித்தோட ஒய்ஃப் அகாடமி அப்படின்ட்டு படப்படன்னு அந்த இடத்த விட்டு ஷெரீப் மட்டும் வெளியில போறான். அதே சமயத்துல மித்தோட வீட்டுல காட்டுறாங்க. அப்பதான் தைல எந்திரிச்சு வெளியில வந்து வெளியில பெருக்கலாமேனு வாசல பெருக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல கீழே இருந்து சாவியை எடுக்கிறாங்க. அதே சமயத்துல ஷெரீஃபும் வந்து அவளை புடிச்சிடறான். ஓ நீதானா அது, எதுக்காக ட்ரையலுக்கு வரல, உன் கையில சாவி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், நீ ஜெயிலுக்கான சாவியை கூட ரெடி பண்ணி வச்சிருக்க, எல்லாமே உனக்கு முன்கூட்டி தெரிஞ்சிருக்கு, அப்ப நீதான் அந்த பிச், நட கோர்ட்டுக்கு அப்படின்னு அவளை புடிச்சு தர தரன்னு இழுத்துக்கிட்டு நேரா ஜட்மெண்ட் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்து அந்த சமயத்துல ஜொஹானா தன்னை அறியாம ஏதோ உளறிட்டு இருப்பா, ஏன்னா அவக்குள்ளதான் பீமன் இருக்கே, தெய்வமும் அந்த இடத்துக்கு வர்ற. அதே சமயத்துல ஜொஹானா திரும்பி இவதான் எல்லாத்துக்கும் காரணம், இவதான் அந்த மந்திரத்தை போட்டா, இவதான் அந்த சூன்யக்காரி அப்படிங்கிற மாதிரி நம்ம தெய்வாவை காட்டின உடனே அதை பார்த்துட்டு இருந்த வில்லியம்ஸ் பொறுக்கவே முடியாம, இல்ல என்னோட மனைவி எந்த ஒரு தப்பும் பண்ணல, இப்பதான் அவ இந்த கோர்ட்டுக்குள்ளேயே நுழையறா, அதுக்குள்ள அவளை இப்படி குற்றம் சாட்டுறது பெரிய
குற்றம், இங்க தப்பான விசாரணை நடக்குது அப்படின்னு சொன்னோட கேட்ட ஜட்ஜுக்கு பயங்கர கோவம் வந்துருது. வாய் அடக்கி பேசி, இங்க பேசுற கோர்ட் நான் ஜட்ஜ், என் முன்னாடி இப்படி எல்லாம் பேசக்கூடாது தெரியுமா அப்படின்ட்டு பயங்கரமா கோவப்பட்டு அவனை அரெஸ்ட் பண்ண வச்சிடறாங்க. இருந்தாலும் விடாம விலியம்ஸ் எவ்வளவோ போராடி பாக்குறான், ரெண்டு பேரையும் ஜெயில போட்டுறாங்க. சித்திரமும் ஜொஹானாவை ஜெயில அடைச்சிடறாங்க. அப்போ ஷெரீஃபும் ஜட்ஜும் ஜொஹானா கிட்ட, யார் உன்ன இது மாதிரி மாந்திரிகத்துல மாத்தினது அப்படின்னு கேட்டோன்ன, அவளோ அனபெல்னு சொல்றான். என்னடா நம்ம ஊர்ல அனபெல்னு ஒருத்தர் கூட கிடையாதே, அனபெல்னு சொல்றான். ஒரு ரெண்டு பேர் முழிக்கும் போது அவன் என்னென்னமோ உளறிட்டு இருக்கா, அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடறாங்க. ஜெயில இருக்கும் போது அந்த ஜொஹானா சும்மா இல்லங்க, இட்ஸ் டைம் டு பிளேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சமயத்துல கூரையை பிரிச்சுக்கிட்டு அந்த வயசானவர் நம்ம வில்லியம்ஸ் பார்த்து, ஏ வில்லியம்ஸ் இங்க பாடுறா என்ன, நான் எவ்வளவோ சொன்னேன், உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லி அமிச்சேன் அந்த ட்ரையலுக்கு வரக்கூடாதுன்னு, ஆனா உன் ஒய்ஃப் அந்த ட்ரையலுக்கு வந்து இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஜெயில அடப்பட்டீங்க, சொல்றது கேளுங்க. இந்தா கொஞ்சம் சாவி, இதை நான் தூக்கி போடுறேன், எப்படியாவது எடுத்து கதவை திறந்துட்டு வெளியில வந்துருங்க, நான் மார்க்கெட்ல ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாவியை போட்டுட்டு அவரு போயிடுறாரு. வில்லியம்ஸும் கால ஜெயில் கம்பிகளுக்கு வெளியில விட்டு அந்த சாவி எடுத்து ஜெயில் கதவை திறந்துட்டு வெளியில வந்துடுறான். கைலாவையும் ஜெயில இருந்து வெளியில எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வரதுக்காக ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பெரியவர் வெளியில இருக்கிற சிப்பாய்கள் கிட்ட ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காரு, எப்படியாவது அவங்களை திசை திருப்பலாம், அப்பதான் அவங்க ரெண்டு பேரையும் தப்பிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதேதோ சொன்ன உடனே, டே பைத்தியக்காரா இங்கிருந்து போ அப்படின்னு தாத்தாவை சொன்ன உடனே தாத்தாவும் போயிடுறாரு. அதே சமயத்துல இவங்களும் வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்தவங்க கிட்ட, இங்க நம்மளால ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியாது, இந்த இடத்த விட்டு காட்டுக்குள்ள போகணும், வாங்க என்ன ஃபாலோ பண்ணி அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது வில்லியம்ஸ்க்கோ உன் கூட ஏன் வரணும் அப்படின்னு கேட்ட உடனே, இங்க இருந்தீங்கன்னா உங்களை திரும்பவும் ஜெயில போட்டு உங்களை கொண்டுடுவாங்க, நான் எல்லா விஷயத்தையும் அப்புறம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு காவலாளி இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்கிறத பாத்துறான். குடுங்கடா அவங்கள அப்படின்ட்டு இவங்களை துரத்திட்டு வர இவங்க மூணு பேரும் காட்டை நோக்கி ஓடுறாங்க. துரத்திட்டு வந்த சிப்பாயோ காட்டை பார்த்துட்டு அப்படியே பயந்து போய் நின்னுறான். ஏன்னா அந்த காடே பயங்கர டார்க்கா இருட்டா இருக்கு. திரும்பவும் அரசவைக்க போயிடுறாங்க. இந்த பக்கம் இவங்க மூணு பேரும் தளத்தெறிக்க காட்டுக்குள்ள ஓடிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல மூச்சு வாங்கிட்டு அந்த வயசானவர் நிப்பாரு. டக்குன்னு வில்லியம்ஸும் நின்னுறான். அந்த பொண்ணும் ஓடிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு இங்க பாரு, எக்காரணத்தை கொண்டு உன் ஒய்ஃபை விட்டு பிரியாத, உன் ஒய்ஃப் கூடவே இரு அப்படின்னு சொன்ன உடனே குடுகுடுன்னு வில்லியம்ஸும் தன்னோட ஒய்ஃப் கிட்ட ஓடி போயிடறான். அதே சமயத்துல இந்த பக்கம் அரசவையில காட்டுறாங்க. இவங்களை துரத்திட்டு வந்த சிப்பாய் திரும்பவும் அரசவைக்கு போயிடுறான். அந்த இடத்துல ஷெரீஃப் இருக்காரு, ஜட்ஜ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. என்னால முடியல, நான் துரத்திட்டு போனேன், அவங்களை பிடிக்க முடியல, காட்டுக்கு நடுவுல போயிட்டாங்க, அங்க கும்மிரிட்டா இருக்கு அப்படிங்கிற கன்ஃபியூஷனை கொடுத்த உடனே, இது கும்மிரிட்டா இருக்கா, அவங்களை கண்டுபிடிக்க முடியலையா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, விடியறதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தாகணும், அவங்களை கூட்டிட்டு போன அந்த வயசான தாத்தாவும் இங்க இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜி உத்தரவு போட்டுறாரு. இவங்க காட்டுக்குள்ள தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தைலாவுக்கு யாரோ பாட்டு பாடுற மாதிரியான சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் ஓடிடுவாங்க. இப்ப அப்படியே நின்றுட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவ பின்னாடி அந்த கெட்ட ஆத்மா இவ்வளவு நெருங்க, அதுக்குள்ள நல்ல வேலையா பிளாக் ஸ்மித் திரும்ப வந்து இவளை கூட்டிட்டு போயிடறான். இந்த பக்கம் அரசவையில, சரி நம்ம போய் அவங்களை தேடி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அதே மாதிரி காட்டுக்குள்ளையும் காட்டுறாங்க. இவங்க ரொம்ப தூரம் ஓடுனதுனால கழிச்சு போயிடுவாங்க. ஒரு இடத்துல தீய மூட்டி மூணு பேரும் அதை சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப என்னதான் நடக்குது, எதுக்காக நம்ம இந்த காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்கோம், எதுக்காக எங்களை அரசவையில அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் வில்லியம்ஸ் அந்த பெரியவர் கிட்ட கேட்ட உடனே, சரி உனக்கு விட்ச் கிராஃப்ட் பத்தி என்ன தெரியும் அப்படின்னு வில்லியம்ஸ் பார்த்து அந்த பெரியவர் கேட்ட உடனே, அது ஒரு டெவில் வர்ஷிப், சாத்தான கும்பிடுற ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு சொன்ன உடனே, உனக்கு தெரியாது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இப்படிதான் உங்க ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியறாங்க, ஆனா இந்த ஊரு விட்டு வெளியில நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம விட்ச் கிராஃப்ட் பண்ணுவோம்னா கெட்டதை மட்டும்தான் பண்ணுவோம்னு அர்த்தம் கிடையாது, அதுவும் பண்ணலாம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு கீழே நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தத்துவம் இருக்கு. எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம் தான். இந்த அண்டர் வேர்ல்டுக்கு போறதுக்கான சாவி இதுதான் அப்படின்ட்டு அவர் கையில வச்சிருக்க ஒரு புகைப்படத்தை காட்டுறாரு. அது மட்டும் இல்ல, நீங்க ஆபத்து நேரத்துல இருக்கும் போது மறைஞ்சுக்கிறதுக்காக இதை நீங்க குடிச்சீங்கன்னா மத்தவங்க கண்ணுக்கு நீங்க தெரிய மாட்டீங்க அப்படின்னு ஒரு குப்பில கொஞ்சம் மருந்த காட்டுறாரு. இது மாதிரி பல நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. இந்த ஊர் உலகமே அந்த பொண்ணை கொலை பண்ண வச்சது டெவல் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல அது வேற ஒரு ஆன்மா, அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா அப்படின்னு ரெண்டு பேரையும் கேட்டுட்டு, 36 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் நீ, நீ தான் நான் அப்படின்னு சொன்ன உடனே வில்லியம் சிரிக்கிறான். இதே இடத்துல நான் நின்னுட்டு இருந்தேன், பக்கத்துல என்னோட மனைவி தைலா இருந்தா, இந்த மிஷனை நீ சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலன்னா நான் உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துல நீ இருப்ப, நீ இப்ப நின்னுட்டு இருக்க இடத்துல இன்னொருத்த நின்னுட்டு இருப்பான், அவன் பக்கத்துல உன்னோட மனைவி தைலா இருப்பா, இது ரொட்டேஷன் எல்லாம் நடக்கிறது. ஏன் அப்படின்னா நான் ஒரு 36 வருஷத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரி சந்தோஷமா என் மனைவி தைலாவோட வாழ்ந்துட்டு இருந்தேன், எங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையே பிறந்துச்சு, அவளோட பேர் அன்பு, ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, அவங்க
அம்மாவை ரொம்ப நேசிச்சா அப்படின்னு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல அனபெல் மூணு பொம்மையை செஞ்சு வச்சிருக்கா. அதுக்கு ஒரு பொம்மைக்கு மட்டும் ரெட் கலர் துணியை கட்டி வச்சிருக்கா. என்னது இது அப்படின்னு போன ஜென்மத்துல வாழ்ந்த தைலா கேக்க, இந்த ரெட் கலர் துணி கட்டி இருக்கவள எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவன் என்னோட ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி அந்த வைக்கல்ல செஞ்ச பொம்மைகளை காமிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க அந்த குழந்தை. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அவளும் நல்லா விளையாடுறாங்க. அப்படி நாட்கள் போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அப்ப வாழ்ந்த வில்லியம்ஸ்க்கு, இந்த பெரியவரா இப்ப இருக்காரு இல்லைங்களா, அவர் தான் வில்லியம்ஸ், சோ அவர் கையில இந்த புக் கிடைக்குது. இந்த புக் கிடைச்சோன்னே இது ஒரு விச்க்ராஃப்ட் புக்குங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு, அதை படிக்கிறாரு. ஆனா இது உலக மக்கள் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரப்பொந்தில ஒளிச்சு வைக்கிறாரு. அதை கவனிச்ச இவரோட பொண்ணு அலபெல் அந்த புக் எடுத்து பாக்குறா. யாருக்கும் தெரியாம பாத்துட்டு, சரி இதுல என்ன வார்த்தைகள் போட்டிருக்கு அப்படிங்கறத அந்த ஸ்டேஜ்ல அவளால சரியா படிக்க முடியல, அதே பொண்ணுக்குள்ள வச்சிடறா. இப்படி காலங்கள் உருண்டோடுது, அவளும் பெரிய பொண்ணாயிட்டா, அந்த புக்கையும் நல்லா படிச்சு முடிச்சுட்டா. இந்த விஷயம் அனபெல்லோட பேரண்ட்ஸ் ஆன வில்லியம்ஸ்க்கும் தைலாக்கும் தெரியாது. தைலாக்கு வயசாயிடுச்சு. ஒரு நாள் அவளால நடக்க கூட முடியாம கீழே விழுந்து தன்னோட மரணத்தை தழுவுற சமயம் டக்குன்னு அனபெல் இந்த புக் எடுத்துட்டு வந்து அதுல ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் வேர்ல்டுக்கு போற அந்த கீ மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது மேல கையை வச்சு அந்த புக்ல இருக்க மந்திரங்கள் எல்லாம் படிக்க, அந்த இடமே வினோதமா அமானுஷமா ஏதேதோ நடந்துட்டு இருக்கு. அனபெல் முன்னாடியே அவங்க அம்மா உயிரை நீத்த நிலைமையில குணமா கிடக்குறாங்க, அவங்களுக்கு திரும்ப உயிரை கொண்டுட்டு வரணும்னு தான் தனியும் பண்ணிருப்பா. அவளால அவங்க அம்மாவுக்கு திரும்பவும் உயிர் கொடுக்க முடியாது. அவங்க அப்படியே நெருப்புல கரைஞ்ச மாதிரி கரைஞ்சு போயிடுறாங்க. அதே சமயத்துல அனபெல்லும் கரைஞ்சு போயிடுறா. ஏன்னா அவளுக்கு சரியான பிராக்டிஸ் இல்லாததுனால ஒரு டீமன் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வந்து அவளை ஆட்கொள்ளுது. இப்படியே காலங்களும் நாட்களும் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த டெவிலால திரும்ப இந்த உலகத்துக்குள்ள வர முடியல. வரணும்னா தைலாவோட வயிற்றுலதான் அவ திரும்ப பிறந்தாகணும். அதனால இந்த காலகட்டத்துல இருக்க வில்லியம்ஸ்க்கும் தைலாவுக்கும் மகளா பிறக்கணும்னு அனபெல் முடிவு பண்றா. அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சு ஒவ்வொருத்தரையும் ஆட்கொள்றா. அவளுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்கள ஆட்கொண்டு அந்த ஊர்லயே பெரிய கலவரத்தை உண்டாக்குறா. எதுக்குன்னா எல்லா பழியும் தைலா மேலவும், அவ எக்காரணத்தை கொண்டும் கடவுளை வழிபடக்கூடாது. அவ ஒரு சிறைச்சாலையில இருந்தா கடவுளை வழிபட முடியாது இல்லையா, அதனாலதான் பிளான் பண்ணி அந்த டீமனையும் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே தைலாவும் ஆமா நான் பிரெக்னண்டா இருக்க அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறா. அதான் அனபெல் இறந்து போயிட்டாலே அப்படின்னு தைலா சொன்ன உடனே, இல்ல அவளோட பாட்டு தான் இறந்து போயிருக்கு, அவளோட ஆன்மா இந்த உலகத்துல இன்னும் சுத்திட்டு தான் இருக்கு, அது திரும்பவும் உன்னோட வயிற்றுல வளர்ற கருவுக்குள்ள வரணும்னு நினைக்குது, அதுக்கு நம்ம வழிவிட கூடாது, நம்ம ஒரு சடங்க பண்ணணும், அதுக்கு நீங்க ஒத்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா யோசிக்கிறாங்க. இந்த சமயத்துல தைலா திரும்ப சிறைச்சாலைக்குள்ள நடந்து போற மாதிரி இருக்கு. அங்க அந்த டீமன் அப்படியே நின்னுகிட்டு அவளை அப்படியே பார்த்து கையை நீட்டுது. டக்குன்னு தூக்கத்திலேயே எழுந்துக்கிறா. இன்னமும் அவ காட்டுக்குள்ளதாங்க இருக்கா, இது வரைக்கும் அவ கண்டதெல்லாம் கனவு தாங்க. மூணு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அவளாளிகளும் காட்டுக்குள்ளவங்களை தேடி வந்துடுறாங்க. அதுல ஒருத்தன் பயந்து பயந்து தேடிட்டு இருக்கான். இன்னொருத்தன், இந்த காட்டுக்குள்ள நீ தொலைஞ்சு போயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே வரும்போது இவங்க அவங்களோட குரலை கேட்டுடுறாங்க. இடத்த விட்டு ஓடணும், தப்பிக்கணும் அப்படின்ட்டு அங்கிருந்து பரபரன்னு ஓடுறாங்க. காட்டுக்குள்ள மூணு பேர் தேடிட்டு இருக்காங்க, ஒருத்த மட்டும் தனியா தேடிட்டு இருக்கான். ஆல்ரெடி இந்த காட்டுக்குள்ள வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பானே அவன், இன்னும் ரெண்டு பேர் இந்த பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அதுல குண்டா ஒருத்தர் இருப்பாரு, அவர் ரொம்ப பயப்படுறாரு. இங்க பாரு, நீ இப்படி பயந்தீனா வேலைக்காகாது, இது ஒரு துணி கிடக்கு, அந்த துணியை நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னா உங்களை புடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிப்பாய் சொன்ன உடனே அந்த குண்டா இருக்கிறவரோ, இல்ல இல்ல இது டிராப்பா இருக்கும், இது நம்ம ஃபாலோ பண்ணி போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நீ இவ்வளவு பயம் பயந்தீனா அந்த ஊருக்குள்ள போ, இன்னும் கொஞ்சம் சிப்பாய்களை நம்ம உதவிக்காக கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னா அவனும் பயங்கர சந்தோஷப்பட்டு அந்த இடத்த விட்டு போறான். அதே சமயத்துல இவங்க மூணு பேரையும் காட்டுறாங்க. இவங்க மூணு பேரும் கடைசியா போய் நிக்கிற இடம் ஒரு வீடுங்க. அந்த குடிசை வீட்டுக்கிட்ட நிக்கும் போது இந்த இடத்துல தான் நம்ம சின்னதா ஒரு விச் கிராஃப்ட் பண்ணி இந்த உலகத்துக்குள்ள வந்த அனபெல்குள்ள வந்த அந்த சைத்தானை திரும்ப அனுப்ப போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த சமயத்துல தைலாவுக்கு ஏதோ வாய்ஸ் கேக்குது. அவன் மட்டும் வாய்ஸ் வர திசையை நோக்கி நடந்துட்டே இருக்கா. அப்ப அந்த பெரியவர் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்தவன, அப்போ உங்க பொண்ணோட ஆவி ஜெயிலுக்குள்ள இருக்க ஜொஹனாவோட உடம்புக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்க, சரி அப்படின்னா அவளுக்கு இப்ப மரண தண்டனை கொடுக்க போறா அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல இல்ல நம்ம அவளை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வர போறோம், அவன் உடம்புக்குள்ள இருக்கா, இல்ல எடுத்து திரும்பவும் அதை நரகளை ஒத்துக்கி அனுப்புறதுதான் நம்மளோட வேலையா இருக்க போகுது, அதுக்காக நான் திரும்பவும் ஊருக்குள்ள போயிட்டு அவளை அங்கிருந்து மீட்டு கொண்டுட்டு வர அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு பொண்ணோட உயிர் எங்களால போறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே, எப்படி இருந்தாலும் அவளுக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவ கேக்குற மாதிரி இல்ல. அந்த பெரியவரும் மனசு உடஞ்சு போயிட்டு வில்லியம்ஸ் கிட்ட வராரு. வில்லியம்ஸ் அந்த புக்க படிச்சிட்டு இருக்கா. வீட்டுல என்ன தைலா, நீங்க பார்த்த தைலா மாதிரி இல்ல இல்ல, வேற மாதிரி வித்தியாசமா இருக்காளா, என்னோட காலகட்டத்துல என் கூட வாழ்ந்த தைலா மாதிரியே இல்ல, ரொம்ப வித்தியாசமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதே இடத்துல உட்கார்ந்துறாரு. அந்த புக்கை பத்தி வில்லியம்ஸ் கேட்ட உடனே அந்த புக்கை பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு, நான் ஊருக்குள்ள போயிட்டு தைலா கிட்ட சொன்ன மாதிரி ஜொஹனாவை இங்க கூட்டிட்டு வர போறேன், ஜொஹனாவை வச்சுதான் நம்ம விச் கிராஃப்ட் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வில்லியம்ஸும் அதுக்கு ஒத்துக்கலங்க. ஒரு பொண்ணை இறந்து போறதுக்கு எக்காரணத்தை கொண்டு நாங்க காரணமா இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் கிட்ட சொன்னோன்னு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அந்த பொண்ணை நான் இங்க கூட்டிட்டு வர, உடம்புல இருக்க அனபெல்லோட ஆவிய, அனபெல்ல புடிச்சிட்டு இருக்க அந்த சாத்தானோட ஆவிய அண்டர் கிரவுண்டுக்கே அனுப்பிச்சிடலாம், அதுல மேபி ஜொஹானா திரும்பவும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எல்லாமே ஒரு டெஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இவர் ஊருக்குள்ள போறாரு. காட்டுக்குள்ள ஒரு பக்கம் சிப்பாய்கள் இவங்களை தேடிட்டு இருக்காங்க, பக்கம் இவங்க தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. தைலாவோ ஏதோ ஒரு பாட்டு சுத்தம் வருது, அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. நல்ல வேலையா இந்த தடவையும்
வில்லியம்ஸ் கிட்டக்க வந்துட்டு அந்த கெட்ட ஆத்மாவோட வாய்ஸ்ல இருந்து அவளை காப்பாத்திடுறான். அவளும் எனக்கு ஏதோ வாய்ஸ் கேக்குது வாய்ஸ் கேக்குது, திரும்ப திரும்ப சொல்ல இல்ல இல்ல காத்துதாம்மா ஒன்னும் அழட்டிக்காதவா அப்படிங்கிற மாதிரி அவளை கன்வின்ஸும் பண்றான். அதே சமயத்துல ஊருக்குள்ள போன பெரியவர் நேர ஜெயிலுக்குள்ள போயிட்டு ஜொஹனா உட்காந்துட்டு இருக்கத்தை பார்த்துட்டு எங்க அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு, என்ன காப்பாத்த பொருளா அப்படின்ட்டு அவளும் பயங்கர நம்பிக்கையோட ஒருவித ஏக்கத்தோட கேட்ட உடனே அவரும் அந்த புக்ல இருக்க மந்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டு அதுல கைய வச்சு அதுல இருந்து நெருப்பெடுத்து அங்க இருக்கிற ஜெயில் கம்பிகளை வச்சு உருக்கிட்டு இருக்காரு. இல்ல கொஞ்சம் சத்தம் வர செய்யுதுங்க. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ஷெரீஃபும் வரான். அவ வர சத்தத்தை கேட்ட அந்த பெரியவர் இல்ல இல்ல இதுக்கு மேல என்ன அப்புறம் போட முடியாது மன்னிச்சிரு அப்படின்ட்டு ஜொஹனாட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடின உடனே ஜொஹனா பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி என்ன விட்டுட்டு போகாத அப்படின்னு கத்துன உடனே அந்த ஷெரீஃப் கேட்டுட்டு படு வேகமா ஓடி வர நம்ம பெரியவர அவன் பாத்துறான். இனிக்கோ அவரு பின்னாடி வழியா தப்பிச்சு போயிடறாரு. திடீர் பார்த்தா அங்க காவலுக்கு இருந்த சிப்பாயோ ஜாலியா மார்க்கெட் குள்ள போயிட்டு பொறுமையா வருவான். அதை கண்டுபிடிச்ச ஷெரீஃப் பொலீர்னு வராற, இங்க உன்ன காவலுக்கு வச்சுட்டு போனா எங்கடா ஊர் சுத்திட்டு வர அப்படின்ட்டு. அடுத்த சீன்ல காட்டுக்குள்ள காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸ் அவங்களை நெருக்கி வர மாதிரி இருக்கு. அமைதியா இரு இதே இடத்துல இரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வில்லியம்ஸ் போய் ஒளிஞ்சுக்கிறான். காட்டுக்குள்ள முதல் முதல்ல இவங்களை துரத்திட்டு ஒருத்த வந்தா இல்லைங்களா இந்த சோல்ஜர். நம்ம தைலாவோட பின்னாடி வந்து அவளை புடிச்சிடறான். அவளை சிறை பிடிச்சிட்டு எங்க உன்னோட கணவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு கூட்டிட்டு போகும்போது பின்னாடியே வில்லியம்ஸ் வந்து அவனை கத்தியால குத்திடுறான். அதே சமயத்துல ஊருக்குள்ள காட்டுறாங்க, நம்ம தாத்தா ஜொஹனா விஷயத்துல ஃபெயிலியர் ஆனோன்னு வேற ஒரு பிளான ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல ஒரு பொம்மை கடைய போட்டிருக்காரு. அந்த சமயத்துல ஜட்ஜோட பொண்ணான ரோஸ் அந்த மார்க்கெட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு வந்திருப்பா போல இருக்கு. இவரோட கடைக்கு வந்து இவர் வச்சிருக்க பொம்மைகள் எல்லாம் பார்த்து ரசிச்சவ வாங்காம அந்த இடத்த விட்டு போறாம்மா. நீ எதுவுமே வாங்க வேணாம், நான் உனக்காக ஒரு கிஃப்ட குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பையில இருந்து மூணு வைக்கோல் பொம்மைகளை ரோஸ்க்கு குடுக்கறாரு. இந்த பொம்மைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அனபெல் தன்னோட சின்ன வயசுல வச்சிருந்த அதே வைக்கோல் பொம்மைகள். அதை எடுத்துட்டு அவ ஹாப்பியா போயிடுறா. இந்த பக்கம் இவர் பொம்மைகளை கரெக்டான ஆளுகிட்ட சேர்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்ல அந்த கடையை விட்டுட்டு தப்பிக்கலாம்னு ஹூடிய போட்டுட்டு கிளம்பு வாருங்க. சிப்பாய்கள் அவரை கைது பண்ணிடுறாங்க. திரும்பவும் காட்டுக்குள்ள காட்டுறாங்க, புடிச்சிட்டு வந்த சிப்பாய கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே தைலாவுக்கு ரொம்ப இலக்கண மனசு, ஏன் இவனை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க விட்டுடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனை விட்டா ஊருக்குள்ள போய் நம்ம இங்கேதான் இருக்கோம்னு சொல்லிட்டு அலாரத்தை அடிச்சிருவான், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றான். அதே சமயத்துல ஊருக்குள்ள ஜெயில காட்டுறாங்க, அந்த பெரியவரை புடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டிருக்காங்க இல்லையா, அவரோட புக்கையும் கைப்பற்றிடுறாங்க. அந்த புக்கை பார்த்துட்டு இருந்த ஷெரீஃப் ஒரு காவலாளி வந்து உங்களை ஜட்ஜ் கூப்பிடறாருன்னு சொன்ன அந்த புக்கை அங்கேயே வச்சுட்டு அவன் போயிடுறான். அதே சமயத்துல திரும்பவும் காட்டுல காட்டுறாங்க, காட்டுல ஒரு மெழுகுவத்தியை மட்டும் ஏத்தி வச்சுக்கிட்டு அந்த இருட்டுல அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த புத்திய பாத்துட்டு இருந்த சிப்பாய் இந்த மெழுகுவத்தி அணைஞ்சு போச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப கஷ்டம்தான் இருட்டாயிடும் அமானுஷங்கள் இங்க நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி வில்லியம் சொல்லிட்டு இருக்கும் போதே மெழுகுவத்தி அணைஞ்சிருது. அதே சமயத்துல தைலாவுக்கும் என்னென்னமோ வாய்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அவளை ஆசுவாசப்படுத்த வில்லியம்ஸ் அவ பக்கம் திரும்பி அவளை அமைதிப்படுத்திட்டு இருக்கான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட அந்த காவலாளியோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அவன் ஓடுறத பார்த்தோன்னு வில்லியம்ஸ் கொஞ்ச நேரம் இங்கேயே பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்னவனை பிடிக்க போக இவ்வளவுதான் தனியா விட்டுட்டு போக கூடாதுன்னு அந்த பெரியவர் சொன்னாரு. கேட்காம விட்டுட்டு போயிடறான். இவளுக்கும் பலவிதமான ஓசைகள் கேக்குது, ஏதோ ஒரு குரல் அமானுஷமா பேசுற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல ஜெயிலுக்குள்ள காட்டுறாங்க, ஜட்ஜ் அந்த இடத்துக்கு அந்த புக்கை பார்க்க வராரு. இது என்ன புக் அப்படின்னு கேட்ட உடனே இது ஒரு மாந்திரிகமான புக்கு, மந்திரிக்கப்பட்ட புக்கு, சபிக்கப்பட்ட புக்குன்னு அந்த புக்கை பார்த்து ஜட்ஜ் சொன்ன உடனே ஜெயிலுக்குள்ள இருக்க பெரியவரும் எல்லா புக்கும் மாந்திரிகமான புக் எல்லாம் கிடையாது, நல்லதை சொல்ற புக்ஸும் இருக்குது, அதனால நீங்க எல்லா புக்ஸையும் தப்பா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. திரும்பவும் காட்டுக்குள்ள காட்டுறாங்க, தைலாவுக்கு பலவிதமான குரல்கள் கேட்டுச்சு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணிட்டு போறா. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அனபெல் ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருது. அனபெல்ல கூப்பிட்டு இங்க ஓடாத அங்க ஓடாதன்னு சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்துல அனபெல்லும் கீழே உட்காந்து அந்த பொம்மைகளோட விளையாண்டுட்டு இருக்கா. உங்க பாஸ்ட்ல விளையாண்ட மாதிரியே அந்த பொம்மைகள் கிட்ட இவளும் போய் உட்கார அந்த பொம்மைகளை பத்தி அந்த அனபெல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. மூணு பொம்மை இருக்கு, அதுல இந்த ரெட்டை கட்டிட்டு இருக்கு இல்லையா, இதுதான் என்னோட ஃபேவரட் பொம்மை அப்படின்னு தாத்தாவோட காலகட்டத்துல நடந்த அதே விஷயங்களை இப்பவும் அனபெல் பேசிட்டு இருக்கா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, சிப்பாய பிடிக்கிறதுக்கு வில்லியம்ஸ் போனாரு இல்லையா, ஒரு வழியா சிப்பாய பிடிச்சிடுறாரு. அவர் மேல கத்திய வச்ச உடனே இதை பண்ணாத என்ன கொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே ஜெயில காட்டுறாங்க. பகலும் இரவும் மாறி மாறி வருதுங்க, இப்ப விடிஞ்ச போயிடுது. ஜெயில இருக்கிற ஜொஹானாவுக்கு இன்னைக்கு ஜட்மெண்ட் டே, அவளை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு பக்கத்துல நிக்கிற அந்த பயந்து போன சிப்பாய் கிட்ட சொன்ன உடனே எனக்கு பயமா இருக்கு நான் போகலன்னு சொன்ன உடனே அவனை ஒரு திட்டு திட்டிட்டு ஷெரீஃபே போய் அவளை கூப்பிடுறதுக்காக போறான். அந்த சமயத்துல ஐ ஃபவுண்ட் யூ அப்படிங்கிற மாதிரி காட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் பாட்டா பாடுறாங்க. இந்த பக்கம் காட்டுக்குள்ள காட்டுறாங்க, சிப்பாய புடிச்ச வில்லியம்ஸ் தான் கையில வச்சிருக்க பெரிய கூர்வாலாலேயே அவனை கொண்டுறான். கொண்டுட்டு அவன் போட்டிருக்க உடைகளை இவன் எடுத்து போட்டுக்கிறான். அதே சமயத்துல ஊருக்குள்ள ஊரே கூடி நிக்குது. ஜொஹானாவ ஜட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாரும் பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஜட்ஜ் எப்பவும் போல இந்த ஊரை காப்பாத்தணும்னா இந்த இடத்துல விச் கிராஃப்ட்னு ஒண்ணு இருக்க கூடாது, விச் கிராஃப்டால பாதிச்சவங்களும் இருக்க கூடாது. இவ நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கலாம், ஆனா இவ ஏதோ ஒரு மாய மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு தன்னோட பெற்றோரை கொண்டதுனால இவளுக்கு இன்னைக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்துல காட்டுக்குள்ள தன்னோட மனைவி எங்க இருக்கா அப்படின்னு
வீட்டுக்கு தேடி அலையலாம்னு சொல்லிட்டு வில்லியம்ஸும் ஓடிட்டு இருக்கான். ஆனா இப்ப அவன் போட்டிருக்கிறது சிப்பாயோட உடை. அந்த இருட்டுல யார் என்னன்னு தெரியாத இன்னொரு சிப்பாய் போன்னு சொல்லிடுறான். வில்லியம்ஸும் ஊருக்குள்ள வந்துடுறாங்க. ஊருக்குள்ள ஜொஹானாவுக்கு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கு. ஜட்ஜ், இவளை நான் அப்படியே விட்டுட்டேன்னா கண்டிப்பா அந்த கெட்ட ஆத்மா நம்ம ஊரையே அழிச்சிடும், அதுக்கு விடணுமா அப்படின்னு சத்தமா கேட்டோன்னா அங்க இருக்கிற மக்கள் நோ நோன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு இறுதி தீர்ப்பு கொடுக்க போற யாரா இருந்தாலும் இதுக்கப்புறம் விச்சால பாதிக்கப்பட்டவங்க, விச்கிராஃப்ட் பண்றவங்க இவங்களை ஆதரிச்சா அவங்களுக்கும் இதே தண்டனைதான். மாறாக அது மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னா அரசாங்கத்துல யார் வந்து சொல்றாங்களோ அவங்க கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா கருதப்பட்டு அவங்களுக்கு சன்மானமும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்காரு. அது சமயத்துல வில்லியம்ஸ் காட்டுறாங்க. அவன் ஒரு குப்பு துடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவன் கையில ஒரு குப்பி இருக்கு, அதுல ஏதோ ஒரு மருந்து இருக்கு. கடவுள் இந்த பாவங்களை மன்னிப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு ஜொஹானாவுக்கு மரண தண்டனை கொடுத்துறாங்க. அவளை ஹேங் பண்ணிடுறாங்க. அதே சமயத்துல பெரியவரும் மண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை கொல்றதுக்காக ஷெரீப் தன்னோட உரையிலேருந்து வாழை எழில எடுக்க அந்த சமயத்துல டக்குன்னு வில்லியம்ஸ் தான் கையில வச்சிருக்க குப்பியை தூக்கி போட்டோம்னா அது பாம் மாதிரி வெடிக்குதுங்க. அந்த சமயத்துல எல்லாரோட கண்ணும் பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. யாரையும் பார்க்க முடியல. இந்த கேப்ல தாத்தாவும் தப்பிச்சு போயிடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பயங்கரமா கத்த அதே சமயத்துல காட்டுக்குள்ள காட்டுறாங்க. நம்ம தைலாவோ இன்னும் கண்ணாமூச்சி விளையாண்டு இருக்காங்க. அனபெல் கூட அப்போ நம்ம ரோஸ காட்டுறாங்க. ரோஸ் நல்ல நித்திரையில இருக்கா. அந்த சமயத்துல அவ மூணு பொம்மைகளை தாத்தா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாரு இல்லையா, அந்த பொம்மையிலேருந்து அந்த டீமன் வெளியில வர மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த டீமன் ஜொஹானாவோட உடம்புக்குள்ளதானே இருந்திருக்கும். அடுத்து இந்த பொம்மையை வச்சிட்டு இருக்க ரோஸ் கிட்ட வந்துருச்சு, அவளையும் பிடிச்சிருது. திரும்பவும் காட்டுக்குள்ள காட்டுறாங்க. இவங்க மாறி மாறி கண்ண மூச்சு விளையாண்டுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் தாத்தாவும் வில்லியம்ஸும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இப்ப ஜொஹானா இறந்து போயிட்டா ஜொஹானாவுக்கு பதிலு அந்த ஆத்மா எங்க இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் என் பொண்ணு யூஸ் பண்ண அந்த பொம்மைகளை ரோஸ் கிட்ட கொடுத்த கண்டிப்பா அந்த ஆத்மா ரோஸ் கிட்ட தான் இப்ப தீக்கி இருக்கும். அவளை எப்படியாவது நான் கூட்டிட்டு காட்டுக்குள்ள வந்துடுறேன், இல்ல இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆக பாரு அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிடுறாங்க. ஜட்ஜையும் காட்டுறாங்க. ஜட்ஜ் தனியா உட்காந்து அவரோட வீட்டுல தாத்தா வச்சிட்டு இருந்த அந்த புக்கை படிச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு பின்னாடி அந்த டீமன் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. அந்த சமயத்துல ரோஸும் அவர் பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஷெரீப காட்டுறாங்க. அவர் எல்லா சிப்பாய்களுக்கும் ஆர்டர் கொடுத்து புடிங்க, காட்டுக்குள்ள போறதுக்குள்ள புடிங்க அப்படின்னு சொல்லும் போது மணியோச கேக்குதுங்க. இந்த பக்கம் ரோஸ காட்டுறாங்க. அவளோட கையில ஜட்ஜோட தலை இருக்குது. அவளுக்கு முன்னாடி வில்லியம்ஸ் நின்னுட்டு இருக்கான். உனக்குதான் அந்த மந்திரங்கள் கொஞ்சம் நின்று தெரியுமே, அதை வச்சு கையை நீட்டி மந்திரத்தை போட்டுட்டு இருக்க ரோஸோ வில்லியம்ஸ் நெருங்கி வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஷெரீப் எங்க அவங்க அப்படின்ற மாதிரி தேடி ஜெயில் முழுக்க செக் பண்ணி பாக்குறான். எங்கேயுமே யாரோட தடையுமே இல்ல. அந்த சமயத்துல தாத்தா டக்குன்னு வந்து ஷெரீப ஜெயிலுக்குள்ள போட்டு பூட்டிடுறாரு. ஏன்னா அவர்கிட்டதான் ஜெயிலோட சாவி இருக்கே. இந்த பக்கம் காட்டுக்குள்ள காட்டுறாங்க. வில்லியம்ஸோ ரோஸ் அப்படியே மந்திரம் போட்டு காட்டுக்குள்ள அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஷெரீஃபுக்கு ஜெயிலுக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. எங்கிற கோவம் வேற. அந்த சமயத்துலதான் நம்ம தைவா கிட்ட ஒரு சாவி இருந்திருக்கும், அதை ஷெரீப் கைப்பற்றி இருப்பாரு இல்லையா. அந்த சாவி அவரோட பாக்கெட்ல இருக்கிறது ஞாபகத்துக்கு வர டக்குன்னு அதை எடுத்து ஜெயில் கதவை திறந்துகிட்டு அவரு வெளியில வந்துடுறாரு. இந்த பக்கம் வில்லியம்ஸோ அவளை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பெரியவரும் வந்துடுறாரு. ரோஸும் அந்த வீட்டுக்குள்ள போய் மண்டிட்டு உட்கார்றா. அதே மாதிரி தைலாவையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவளும் மண்டிட்டு அவளுக்கு ஆப்போசிட்ல உட்கார்றா. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த அந்த சம்பவங்கள் நடக்குதுங்க. ரெண்டு பெண்கள் மண்டிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த சமயத்துல இந்த பெரியவர் மந்திரத்தை போட்டுட்டு இருப்பாரு இல்லையா, அது நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஃபர்ஸ்ட் நடந்த மாதிரியே ஷெரீஃபும் அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த பெரியவரை கத்தியால வெட்டிடுறாரு. ஷெரீப் வெளியில போன உடனே வில்லியமுக்கும் ஷெரீஃபுக்கும் பயங்கரமான கத்தி சண்டை நடக்கும். இந்த பக்கம் நம்ம தோத்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவர் உணர்ந்து திரும்பவும் தன்னோட ரத்தத்தால அந்த புக்ல இருக்க நோட்ஸ் எழுதி வில்லியம்ஸ் கிட்ட கொடுத்து இது நீ சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலன்னா இது தொடர்ந்துகிட்டே இருக்கும், அடுத்து நீ என்னோட இடத்துல இருப்ப, இன்னொரு வில்லியம்ஸ்க்கு நீ இதே மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு போறதுக்கான அந்த லிக்விடையும் கொடுக்கறாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த லிக்விடை குடிச்ச உடனே அவங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல மறைஞ்சு போயிடுறாங்க. வந்த ஷெரீஃபையோ இறந்து போன தாத்தாவையும் ரோஸையும் கூட்டிட்டு அரசவைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வில்லியம்ஸ் அந்த பேஜ்ல இருக்கிற தாத்தா ரத்தத்தால எழுதி கொடுத்த அந்த பக்கங்களை எரிச்சிட்டு வெளியில தன்னோட மனைவியோட நடக்க ஆரம்பிக்க 36 வருஷங்களுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி காட்டி அந்த தாத்தா எப்படி மார்க்கெட்ல வந்து ஒளிஞ்சுகிட்டு ஒரு நோட்ஸ் எழுதினாரோ, வில்லியம்ஸ் இதுதான் நம்ம பண்ண போற கடைசியான சடங்கு, இந்த சடங்குல நம்ம தோத்து போயிட்டோம்னா திரும்பவும் இது ரிப்பீட் ஆகும், அதனால 4 நாளைக்கு அப்புறம் திரும்பவும் இந்த சடங்கை நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான நோட்ஸ் எழுத இதோட இந்த படம் முடியுது. திரும்பவும் டைட்டில போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்ப இருக்க ஜெனரேஷனை காட்டுறாங்க. இப்ப அந்த புக் ஒரு லைப்ரரியில இருக்கு. ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் அந்த புக்கை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. சோ ஃபைனலா என்ன சொல்ல வராங்கன்னா, அனபெல் தன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்கு அண்டர்வேர்ல்ட்ல இருந்து கெட்ட சக்தியை வெளியில கொண்டு வந்திருப்பா, அது அவளையும் அழிச்சிருக்கும். இப்ப அவளோட ஆன்மாவும் அந்த டீமனோட ஆன்மாவும் காலங்காலங்களாக இப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.